ஆண்டவராய் இயேசுவின் ஈடு இணைத்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஊரில் வந்து மரணத்துக்கெல்லாம் போனாக்க அந்த கல்ற தோட்டம் சுடுகாடில் சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு சொல்லுவாங்க. ஒரு பானையை கொண்டு போவாங்க, அங்கே போய் உடைச்சி போடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாது. நம்முடைய வாழ்க்கை இந்த சரீரத்தில் மண்ணினால் செய்யப்படுது என்று தூய வேதம், பரிசுத்த வேதம், தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷரை உண்டாக்கினார். அப்போ இந்த சரீரத்துக்கு பேர் மண் பாண்டம். இன்னொரு பாட்டு இருக்கு, நந்தவனத்திலே ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இதை பார்த்தா அந்த பாட்டை கேட்டால் சினிமா பாட்டு, ட்ராமா பாட்டு, சாராயம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற பாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கடவுளி சித்தர் எழுதின பாடல், பதினஞ்சு சித்தரில் ஒரு சித்தர். இப்போ நந்தவனமாகி அழகிய உலகத்திலே நாலு ஆறு மாதமாய், நாலாறு எத்தனை, பத்து மாதம், குயவனை வேண்டி. குயவன் யார்? மண்ணினாலே இறைவன் மனிதனை படைத்ததுனால இறைவனுக்கு பேர் குயவன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, ஆண்டி யாரு? ஆன்மா, உள்ளம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி, படைப்பு கடலை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி. இந்த சரீரத்துக்கு பேர் அந்த சித்தர் சொல்ற பாட்டு தோண்டி. இதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, ஆண்டி தோண்டிலாம் வருதுல, இது ஒரு ரைம், அந்த கவிதையை அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் பாட்டு ஆக்கிட்டாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. டான்ஸ் பாட்டில் வாழ்க்கையில் யோசிக்கிற பாட்டு. இறைவன் கொடுத்த சரீரத்தை கூத்தாடி கூத்தாடி குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி லஞ்சம் வாங்கி பணத்தில் ஏமாத்தி மந்திரம் பண்ணி புலி சுரஞ்சு பண்ணி ஏவல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சரீரத்தை போட்டு உடைச்சிட்டியே. இன்னொரு பாட்டில் பத்திரகதியார் பாடுறாரு, பாவி என்று பெயர் படைத்து பால் நரகில் விழாமல் ஆவி என்னும் அச்சாரத்தை பெறுவது எக்காலம். பைபிளில் போட்டிருக்கு ஆவியின் அச்சாரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியினர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட ஒரு முத்திரை போடப்படுது, சீல். இயேசு சொன்னால் நான் போகிறேன், உங்களை அனாதையை விட மாட்டேன், என்னுடைய ஆவியானவர் அனுப்புகிறேன்னார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தூய ஆவியினர் நம்மளை வந்து வாசம் பண்ணி உடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்துவார். எனவே மண்பாண்டத்துக்குள்ளே இயேசு வந்துட்டாக்கா ஒரு பெரிய பொக்கிஷம், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் மன முறிவு அடைகிறது இல்லை என்று சொல்லி ரொம்ப அழகான வேத வசனம் இருக்குது. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுறோம், ஆனால் கலக்கம் துன்பம் கைவிடப்படுறோம், தள்ளப்படுறோம், எல்லாமே நடக்குது. ஆனாலும் நாங்கள் ஏன் மடிந்து போகவில்லை, ஏன் துக்கப்படலை, ஏன் செத்து போகலை, நசுக்கி தள்ளுறாங்க. அதுக்கு மேலே சொல்கிறது பைபிளில் ரெண்டு கொரிந்தியர் நாலாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனத்தில் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடைய முகத்தில் இருக்கிற ஜீவ ஒளி உள்ளத்தில் பிரகாசிக்கும்படிக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மண் சட்டியில் தோண்டிக்குள்ள யாரை பெற்றிருக்கிறோம்? ஜோதியாக இயேசை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனம் வருது. எனவே எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மன முறிவு அடைவதில்லை. என் வார்த்தை கேட்கிற நீங்கள், வீட்டு பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, கடன் பிரச்சனை, செத்துலாம் நினைக்கிறீங்க, நெருக்கம். நான் சொல்கிறேன், இந்த உடம்புக்குள்ள உயிரோடு இருக்கிற இயேசு, மறித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, அந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா உள்ளேருந்து பேசிட்டு பார், பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நான் இருக்கிறேன், உன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ஒன்று பேதுரு ஐந்து ஏழு சொல்கிறது, அவர் இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நெருக்கம் கலக்கம் பயப்படாதீங்க, தற்கொலை நோக்கி ஓடாதீங்க, இயேசுவே என் உள்ள வாங்கன்னு சொல்லுங்கள். இந்த மண்படத்தில் இயேசு வந்தவுடனே இருள் விலகி போய்விடும், வெளிச்சம் வரும், தைரியம் வரும், பலன் வரும், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நான் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு அவர் தான் குரு. இந்த ராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் இருக்கும்போது ஒரு முறை சொல்கிறார், அவர் அனுபவத்தை, இயேசு கிறிஸ்துவு உள்ளத்தில் வரணும், அவரை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு நாள் உள்ளத்தில் வந்துட்டார். வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் கதவை மூடிட்டு வெளியிலேயே வரல. அவர் சொல்கிறார், நான் எனக்குள்ளே என்னென்னமோ ஆவியெல்லாம் ஓடி போச்சு, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்ததுனால பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்ட கண்ட ஆவியும் ஓடிடும். என்ன ஆவி? கொலவரி ஆவி, தற்கொலை ஆவி, பொறாமையின் ஆவி, இச்சையின் ஆவி, எல்லாம் ஓடி போயிடும், நிம்மதி உண்டாகும். ஆண்டவர் தாமே இப்போ வர ரெடியாக இருக்கார், நீங்கள் கூப்பிட்டா தான் வருவார். ஜென்டில் பிசாசு வந்து கூப்பிடாமலே உள்ளே நுழைஞ்சிடுவான், கொலசை கொலவரியை தூண்டுவான், சண்டையை தூண்டி விடுவான். இயேசு கிறிஸ்து அப்படி கதவை தட்டிகிட்டே இருக்கார், உள்ளத்தில் வரலாமா மகனே மகளே வரலாமா, நீ எஸ் வாங்க இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்க,
இயேசு உங்கள் உள்ளத்தில் பிரவேசிப்பார், உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மன முறிவு அடைகிறதில்லை. நிறைய பேர் மன முறிவு உடஞ்சி போய் சாப்பிட முடியல, தட்டை எடுக்க முடியல, எடுக்க முடியல, கிளாஸை கையில் பிடிக்க முடியல, அந்தளவுக்கு உடஞ்சி போயிருக்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இயேசுவை கூப்பிடுங்கள், தைரியமாய் வாழ்க்கை நடத்துங்கள். இயேசுக்கு தாமே உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ.